நோயில்லா தலைமுறைக்காக நான் உங்களோட சித்த மருத்துவர் லோகநாதன் சந்தோஷ்குமார். சிஎஸ்கே ஸ்கின் ஹெல்த் ஃபவுண்டேஷன் தோலின் ஆரோக்கியம் தொடங்கும் இடம். லைக்கன் நைட்டிடஸ் பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம். லைக்கன் நைட்டிடஸ் என்பது இன்ஃப்ளமேட்டரி தோல் நோய் வகையைச் சார்ந்தது. பென்கூஸ் என்பவர் 1907 இந்த நோயை பற்றி வரைமுறைப்படுத்துகிறார். இதை உருவாகுவதற்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை. இருந்தாலும் ஆன்டிஜனை உண்டாக்கக்கூடிய லாங்கர்கான் செல்ஸ்களில் எதிர்வினைகள் உள்ளாகும் பொழுது லிம்போசைட்ஸ்கள் இந்த லாங்கர்கான் செல்ஸ்களை தனித்துவமான ஒரு பருக்கள் போன்ற அமைப்பை உண்டாக்குகிறது. இதன் மூலமாக இந்த லைக்கன் நைட்டிடஸில் காணப்படும் சிறிய பருக்கள் போன்ற அமைப்பு உண்டாகின்றது. இந்த லைக்கன் நைட்டிடஸ் ஆனது குழந்தைகள் முதல் முதிர் வயதை அடைந்தவர்கள் வரை இரு பாலினத்திலுமே பாதிக்க வாய்ப்பு உள்ளது. இதில் காணப்படக்கூடிய தோல் நோயானது அரிதான ஒரு நிலைதான். இந்த லைக்கன் நைட்டிடஸ் என்பது லைக்கன் பிளானஸில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட தன்மை கொண்டது. லைக்கன் நைட்டிடஸ் ஆனது எந்த இடத்திலெல்லாம் வரும் என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக கைகளின் பின்புறத்தில், முன்கை பகுதிகளில், நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, ஜெனிட்டல் ஏரியாஸ்னு சொல்லக்கூடிய பிறப்புறுப்பு பகுதி, முதுகின் பின்பகுதி, கணுக்கால் பகுதிகளில் உண்டாகலாம். அரிதாக ஒரு சிலருக்கு உள்ளங்கை, உள்ளங்கால் மற்றும் மீகோஸ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயின் உள்பகுதியிலும் குண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த லைக்கன் நைட்டிடஸில் தோலில் எவ்வாறு மாற்றங்கள் உண்டாகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். மல்டிபிள் சைனி ஃபிளாட் டாப்டு பேலி ஆர் ஸ்கின் கலர்டு பேப்பில், அதாவது தோலின் நிறத்திலோ, இளஞ்சிவப்பான நிறத்திலோ, பழுப்பான நிறத்திலோ, தட்டையான சிறிய குருக்கள் போன்ற பளபளப்பு தன்மை கொண்ட குருக்கள் அதிகமாக நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நிலைகள் காணப்படும். இந்த குருக்கள் ஆனது பேப்பில்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. இதனுடைய அளவு 1-2 மில்லிமீட்டர் அளவு காணப்படும். ஒரு சில நிலைகளில் தான் அரிப்பு என்று சொல்லக்கூடிய இச்சிங் காணப்படும். பெரும்பாலும் இதில் குறிகுணங்கள் என்பது காணப்படாது. லைக்கன் நைட்டிடஸ் ஆனது ஒரு சில நோய்களை தொடர்ந்து அல்லது சார்ந்து காணப்படுகின்றது. கிரான் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு குடலில் உண்டாகக்கூடிய ஒரு நோய் நிலையை சார்ந்தும், டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு குரோமோசோமல் டிஃபார்மட்டியால் வரக்கூடிய ஒரு நோய் நிலையை சார்ந்தும், அமெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் தொந்தரவுகள் இருக்கும் சூழ்நிலைகளிலும், டாட்டூ முறைகளுக்கு பின்னாலும் கூட இந்த லைக்கன் நைட்டிடஸ் ஆனது உண்டாகலாம் கணிக்கப்படுகின்றது. இதில் ஒரு சில நிலைகள் காணப்படுகின்றன. பர்பூரிக் லைக்கன் நைட்டிடஸ், ஆக்டினிங் லைக்கன் நைட்டிடஸ், வெசிகுலர் லைக்கன் நைட்டிடஸ், லைனர் லைக்கன் நைட்டிடஸ். இவற்றில் பர்பூரிக் லைக்கன் நைட்டிடஸ் ஆனது கணுக்கால் பகுதியில் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதில் ஹெமரேஜிக் கண்டிஷன் சொல்லக்கூடிய தோலில் இரத்தம் கசிதல் நிலை உண்டாகலாம். ஆக்டினிங் லைக்கன் நைட்டிடஸ் என்பது ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய ஒளிகள் படும் இடங்களில் உண்டாகக்கூடும் வாய்ப்பு உள்ளது. லைனர் லைக்கன் நைட்டிடஸ் என்பது சிறிய குருக்களானது வரிசையாக காணப்படக்கூடிய ஒரு நிலை. எவ்வாறு நோய் கணிப்பு முறை செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். தோலில் உண்டாகும் மாற்றங்களை வைத்து கண்டறியலாம். டெர்மாஸ்கின் ஸ்கிராப்ட் முறை பயன்படுத்தப்படுகிறது. வேற்றுமைப்படுத்தக்கூடிய தோல் நோய்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பிக்மெண்டட் பர்பூரிக் டெர்மட்டோசிஸ், அட்டோபிக் டெர்மடைட்டிஸ், லைக்கன் ஸ்பைனுலோசம், அதன் பிறகு கெரட்டோசிஸ் பில்லாரிஸ், இவற்றில் இருந்து வேற்றுமைப்படுத்த வேண்டும். இருந்தாலும் இந்த லைக்கன் நைட்டிடஸ் என்பது முற்றிலும் தனித்துவமான சிறிய பருக்களை கொண்டது. லைக்கன் நைட்டிடஸ் மருத்துவ வழிமுறைகள் பற்றி பார்க்கலாம். 3 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்குள்ளாக இந்த லைக்கன் நைட்டிடஸ் என்பது சிகிச்சை முறை இல்லாமல் சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதில் காணப்படும் ஒரு சில அறிகுறிகளுக்கு மட்டும்தான் மருத்துவம் தேவைப்படும். இதில் அதிகப்படியான அறிகுறிகள் என்று சொல்லக்கூடிய அரிப்பு, காந்தல், தோல் வெடிப்பு என்பது பெரும்பாலும் இருக்காது. அதனால் இதற்கு சிகிச்சை முறைகள் என்பது பெரும்பாலும் தேவைப்படாது. சிகிச்சை முறைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது வெளிப்புறமாக பயன்படுத்தும் மருந்துகளும் உள்புறமாக ஒரு சில மருந்துகளும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும். இது ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவும் தன்மையற்றது. வெளிப்புறமாக கந்தக சுட தைலம் போன்ற மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது இதில் காணப்படும் அரிதான அரிப்பு மற்றும் எமரஜிக் சொல்லக்கூடிய பர்பூரிக் லைக்கன் நைட்டிடஸில் காணப்படும் நிலைகளை தடுக்கலாம். உள் மருந்துகளாக மஞ்சி டீ, வேம்பு, மஞ்சள், வெற்றிலை இவற்றினால் செய்யப்பட்ட மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். மேலும் உணவுபோம் தோல் நோயை பற்றி சிஎஸ்கே ஸ்கின் ஹெல்த் ஃபவுண்டேஷனுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.